லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். ஆயிரம் காலம் ஆனந்த சொந்தம் பாண்டவர் இல்லம், அண்ணன் தம்பி உறவுக்கு அர்த்தம் பாண்டவர் இல்லம், மீசைகள் ஒன்றாய் விளக்குகள் ஏற்றும் பாண்டவர் இல்லம், கொலுசுகள் இல்லா பெருசுகள் சேர்ந்தால் பாண்டவர் இல்லம், பூக்களின் வாசனைக்கே இங்கு வேலை இல்லையடா, சேவை செய்வதற்கு பாண்டவர் இல்லம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கேன்னு நினைக்காதீங்க, ஊரே சேர்ந்து ஒதுக்கி வச்ச குடும்பம் தான் இந்த பாண்டவர் இல்லம். எப்படி இருக்கிற ஈஸ்வரா, நல்லா இருக்கிறியா? அதே மாதிரி இந்த ஊரு நாடு நல்லா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? மாதம் மும்மாறி மழை புழியின ஒரு பூத்து குலுங்கி எப்பவும் செழிப்பா இருக்கணும். அது போதும்பா, எங்களெல்லாம் நீ தான்ப்பா காப்பாத்தின, கை விட்டுறாத, போயிட்டு வா. தாத்தா பெரிய சுந்தர பாண்டவர், இப்படி ஒரு வினோதமான ஆளை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, இனிமே பார்க்காம இருக்க மாட்டீங்க. தைரியம் இருந்த ஒரு பொம்பளை விட்டுக்கொள்ள தட்டி சிறுக்கி நீயா? யாருகிட்ட வந்து பித்தல் அட்டம் பண்ற? திருட்டு கழுத, தொப்ப மாதிரி குரல மாத்தி பேசினா ஏமாந்துருவனா? நீ யாரு நினைச்ச? பெரிய சுந்தர பாண்டவரு. தெரிஞ்சுதான் வந்தேன், இப்ப என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்? அப்ப பால் வேணாமா? பாலா? என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற? பொம்பளை தொட்ட பாலா என் வீட்டு சிக்க குட்டைகள் குடிக்காது, தெரியாது உனக்கு? ஓ, அப்போ இந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் மனுஷங்க இல்லையா, மிருகங்களா? அங்க என்ன பார்வை? சிங்கக்குட்டிய சிங்கக்குட்டிய தூக்குது, மேற்கொண்டு நினைனா நீ அசிக்க மாரி போக விட்டுக்க. இங்க பாரு தாத்தா, அம்மா அப்ப எல்லாம் கோயில் போயிருக்காங்க, வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும், அது வரைக்கும் நான் தான் பால் கொண்டு வருவேன். இப்ப சொல்லு, பால் வேணுமா வேணாமா?
ரெண்டு நாள் இல்ல ரெண்டு யுகமானாலும் பொம்பளை கைப்பட்ட பாலால நாங்க காப்பி குடிக்க மாட்டோம். வர காப்பி குடிச்சுக்குவோம். போ விட்டுடு நீ. ஐயோ தாத்தா கிழவா, உனக்குதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒழுங்கா என்ன பண்ற? காலகாலத்துல உன் பேரனுங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பொண்ணா என்ன மாதிரி அழகான பொண்ணா பாத்து கல்யாண காட்சி ஏதாவது பண்ணி வை. இல்லனா ஒண்டி கட்டையா செத்து போவானுங்க உன் சிங்க குட்டிங்க. என்ன சொன்ன? பாண்டவர் இல்லத்துல கல்யாணமா? செத்தாலும் நடக்காது. சரி சரி, மே கொண்டு உங்ககிட்ட பேசி கொடுத்தா சுக்கிரமா பேசிக்கிட்டே ஜோடு. என்னைக்காவது ஒருத்தி உன் பேரன் கையால தாலிய கட்டிட்டு நான் தான் இந்த வீட்டு மருமகன், இந்த பாண்டவரத்துக்குள்ள வரதான் போறா, உன் ஆட்டி படைக்கதான் போறா. இங்க பாரு, பால் சொம்ப கையில வச்சுட்டு சொல்றேன், இது கண்டிப்பா நடக்கும். இரு, அது என்ன எவ்வளவு ஒருத்தி? அந்த ஒருத்தி நானா கூட இருக்கலாம். நானா கூட இல்ல, நான் தான் வந்து உன் கொமட்டில குத்துறேன். என் பேராண்டுகளை பத்தி உனக்கு தெரியாது. நான் கிழிச்ச கோட்டை சிக்க குட்டிகள் தாண்டாது. நீ வீட்டுக்கு போ. அதையும் பாக்கலாம். உன நான் படுத்துறத இந்த ஊர் ஜனங்க பாக்கதான போறாங்க. தாத்தா கிழவா, ஏய் நில்லு. என்ன தாத்தா? வாளுக்கு துப்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போ. நீ திருந்த மாட்டேன். நீ சொன்னது எதுவுமே நடக்காது. இந்த காலத்துல மட்டும் இல்ல, எந்த காலத்திலயுமே இந்த பாண்டவர் இல்லத்துல கல்யாணம் பேச்சுக்கு இடம் கிடையாது. இது சத்தியம். இந்த பெருசு நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு வாழ வேண்டிய பேரன்களை வாழாவெட்டியா எப்படி கெடுத்து வச்சிருக்காருன்னு பாருங்க. தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமாயிரா ராசசுந்தர பாண்டவா, சந்தோஷமாயிரு. எப்பவும் கண்ணை முடிட்டு கல்யாணம் கார்த்திகை எல்லாம் பண்ணிக்கிட்டு அனாவசியமா அந்த பொம்பளைகள்கிட்ட மாட்டி அல்லல் படாம இப்படியே சிரிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பிகளோட குஷாலா இருக்கணும். புரியுதா? சரிங்க தாத்தா. அப்படி இதுதான் பாண்டவர் எழுத்தோட லட்சியம். இது நீ கனவுலயே மறந்துடக்கூடாது. பாண்டவர் எழுத்தோட லட்சியம் தான் என்னோட உயிர் தாத்தா. அப்படி மூத்த பேர ராஜசுந்தர பாண்டவர், தொழில் விவசாயம், பாண்டவர் இல்லத்தோட லட்சியத்தை காப்பாத்துறதுல இவன் தாத்தாவுக்கு மேல. நில்லுங்க சொல்றேன்ல, தோட்டத்துல கால வைக்காதீங்க. பாதிக்குறேன்னு என்ன சம்பளமோ அது ரெண்டு மடங்கு அவங்க வீடு தேடி வரும். முதல்ல கூட்டிட்டு கிளம்புங்க. சாயங்காலம் வீட்டு வந்து படத்தை வாங்கிங்க. போங்க போங்கன்னு சொல்றதுல கிளம்புங்க. என்ன சுந்தர உன் கை போட்டா நெஞ்சு அமிர்தமாயிரும்டா. உண்மையை சொல்றேன், சமையல்ல உன் அடிச்சுக்க ஆளே இல்லடா. போங்க தாத்தா, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு எத்தனை தர சொல்லி என்ன தலை நடக்க மாத்தியா உனக்கு? டேய் என்ன நம்புடா, உன் சமையல சாப்பிட குடுத்து வச்சிருக்கணும்டா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் தாத்தா. இது ரெண்டாவது பேர நல்ல சுந்தர பாண்டவர், பாண்டவர் குடும்பத்தோட சமையல் கலைஞன். உண்மைய சொன்னா சத்தியமா சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுங்க. சந்தவனத்தி போராண்டி அவனால் ஒரு மேனியா குயவன வேண்டி தனதான. ஐயோ இவனா சாப்பாடுன்னு அண்ணபுரியமாவா பத்தாள விட்டன
என்ன கண்ணெல்லாம் கலங்குது ஆனந்த கண்ணீரா, தாத்தா சொல்லுவாருனே என் கையால சாப்பிட்டா நஞ்சு கூட அமிர்தம் சொல்றாள். என்ன நீங்க இங்க இருக்கீங்களா? நான் என்ன வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் சமைச்சு கொண்டு என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி பூச்சி பிடிச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி அடிங்க. முடியலையா? அப்ப வேணா வீட்டுக்கு கொண்டு போய் ரெண்டு நாள் வச்சிருந்து சாப்பிடுறீங்களா? என்னது வீட்டுல பிரிச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு சாப்பிடுறதுக்க இதெல்லாம் சாப்பிடுவில்ல. மூணு நாள் நான் ஊர்ல எல்லாம் போயிட்டேன். அதெல்லாம் விதமா அந்த தெருக்கெல்லாம் வந்தேன். தெருவுல நாய் வந்ததை பாத்துக்கிறேன். எங்க தாத்தா கூட அடிக்கடி சொல்லுவாரு, டேய் நல்ல சுந்தரம், நன்றி உணர்ச்சியில உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லடான்னு. அதான் நான் இருக்கிற தெரு பக்கம் நாய் கூட வர்றதுக்கு யோசிக்கிறது போல இருக்கு. இப்படி போனா எப்படி வரும் நாய்? என்ன ரொம்ப பண்றீங்க இன்னைக்கு பெரிய விருந்து வைக்க போறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும் சொல்லுங்க, அதையும் செஞ்சிடுறேன். தாத்தா எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வந்துட்டான் பாரு, நல்ல நேரத்துக்கு வந்துட்டான். தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாத்தா நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. உட்காரு அழக சொந்தரா, உன் பேரு கேத்த மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்கிறடா. தாத்தா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆரம்பிச்சுட்டா, கேள்வியின் நாயகன் விட மாட்டான். சொல்லுங்க தாத்தா. நான் அழகா பிறந்ததுனால எனக்கு அழகு சுந்தரன்னு பேரு வச்சீங்களா? இல்ல எனக்கு நீங்க அழகு சுந்தரன்னு பேரு வச்சதுனால நான் அழகாயிட்டேனா? கேட்டுட்டான். சொல்லிருவோமா? சொல்லிருங்க. ரெண்டா ரகசியத்தை எடுத்து விட்டுருவோமா? தாத்தா சொல்லுங்க. தாத்தா சரி சரி. நானா? போங்க தாத்தா, எனக்கு வெக்கமா சொல்றாருல்ல. சரி சும்மா இருந்த நீ வேற, அவர் தான் ஐயாண்டி பண்றாருன்னா சொல்றாங்கல்ல. சரிடா சும்மா இருந்த, எனக்கு வெக்க வெக்கமா வருது. இவன் மூணாவது பேர் அழகு சுந்தர பாண்டவர். தொழில் தோட்டத்து காய்கறிய சந்தையில விற்கிறது, வியாபாரத்துல கூட லட்சியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நோ இங்கே ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுற, சாயந்தரம் நல்ல சரக்கா வாங்கி தரேன். சரியா சீக்கிரம் வாப்பா. என்ன என்னாச்சு? பாட்டி பின்னாடி உட்காந்து பாருங்கண்ணா. காய்கறி பாட்டியா? ஆமாண்ணா. மஞ்ச பையா? அவரு தான். சரியா பேசிக்கிறேயா. அண்ணே அண்ணே வணக்கம். அண்ணே வாப்பா. வணக்கம்ப்பா. தம்பி சொன்னாப்ல லிஸ்ட செக் பண்ணிக்கங்க. காய்கறி வண்டியில இருக்கு, அஞ்சு கிலோ அதிகமா இருக்குமே தவிர இடம் மட்டும் குறையவே குறையாது. சரியா தம்பி அமௌண்ட் சொல்லிட்டாரா? சொல்லிட்டாருப்பா. இந்தாப்பா இந்தாப்பா. ரொம்ப சந்தோஷம், வாங்க வந்து இறக்கிக்கோங்க. தம்பி 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 கொஞ்சம் மண்டபத்தாண்டி இறக்கிறீங்களா?
மண்டபம். ஆமா தம்பி, கல்யாணம் பத்தி குடுக்க மறந்துட்டேன். கல்யாணம்? ஆமா தம்பி, பொண்ணு கல்யாணம், அதுக்குதான் காய்கறி வாங்குற. புரியா காச புரியா, உனக்கு காய்கறியே கிடையாது. ஏன்பா? போயா, போய் எங்கேயாச்சும் வாங்க. தம்பி பணம் வேணா அதிகமா தரம்பா. நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரியா, பாண்டவர் மண்ணில் விளையிற காய்கறி கல்யாணத்துக்கு மட்டும் கிடையவே கிடையாது. நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். வேற எவன் கல்யாணம் பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்காது. இனிமே என் மூஞ்சில முழிச்ச ராஸ்கில் உனக்கு தொலைச்சிருவோம். பத்தி போயா, மாறி முடிஞ்சு சரக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வர்றாங்க பாரு, கல்யாணத்து காய்கறி கிடையாது. காலை வணக்கம். வணக்கம், அன்பு உடம்பு மனசு எல்லாத்தையும் நிரம்பி வழியுது. நினைவுல வச்சுக்க, உன்னோட அன்பு ஆண்களோட நின்னுறேன், பொம்பளைங்க பக்கம் மறந்தும் போயிடப்படாது, சரியா? சொன்ன மாதிரி அன்ப கட்டுப்பாடா செய்யறதா? அப்படி பாண்டவர்களோட அன்பு ஆண்களுக்கு மட்டும் இல்ல, புரியுதா? சொல்லி, பாண்டவர்கள் அன்பு ஆண்களுக்கு மட்டுமே. நாலாவது பேர அன்பு சுந்தரம், தொழில் ஊருக்குள்ள வட்டி வசூல், பாண்டவர் இல்லத்துல நாலாவது லட்சியவாதி. ஹாய், என்ன மச்சான், என்ன பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது போல இருக்கு. போய் அப்பனா வர சொல்லு. உங்க அப்பா எங்க இங்க இருக்கார் மச்சான்? ஏய், எங்க அப்பா இல்ல, உங்க அப்பனா வர சொல்லு. அப்பாலாம் எதுக்கு? அதான் நான் இருக்கேன்ல, என்ன வேணுமோ என் கிட்ட கேளு. வட்டி பணம் தான். ஓ, இன்ட்ரஸ்டா? ஏய், இன்ட்ரஸ்ட் இல்ல, வட்டி. ரெண்டும் ஒண்ணுதான் யா. மாங்க மச்சான். ஏய், இங்க பாரு, துட்டுக்கிட்டு பேசினா குண்டு கமண்ட காயிடும். என்ன அன்பு, போற போக்க பார்த்தா பாண்டவர் இல்லத்துல சீக்கிரமே கல்யாணம் நடந்துற போல இருக்கு. யோ, சோலிய பாத்துட்டு போயா? வந்துட்டான். அண்ணா, நீங்க சொன்னது பழிச்சா சரி. அம்மா, ஏனாக்கு கர்நாக்குமா? போய் வெங்காயம் பார்த்தல்ல, ஊர் என்ன பேசுதுன்னு. சரி, உள்ள வா, அள்ளி தரேன். நீ அள்ளியும் தரவானா கிள்ளியும் தரவானா? உள்ள வந்தா என்ன நோன ஆட்டம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வட்டி பண்ண தாங்க போய் நடத்திட்டு போயிட்டே இருக்கேன். அங்க வைக்கவா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா கையில தருவேன், வேணா போயிட்டே இரு. ஏன் வட்டி காசு குடுக்கற சாக்கல என் கை தொடறதுக்கா? என்ன யாரை ஏமாத்த முடியாது, உங்க இல்லங்களா எனக்கு தெரியும். ஒழுங்கா வட்டி பணத்துல போடு. ரொம்ப தாயா. ஏ மச்சான், அந்த வட்டி பணத்துல என்னோட வாடை இருக்கு, உன் தாத்தனுக்கு தூக்கி குடுத்துறாம பத்திரமா வச்சுக்கோ. வாசம் வருமாம்ல வாசம். இப்ப எப்படி வாசம் வருதுன்னு பாப்போம். எங்க கிட்டியவா? என்னடா, எல்லா சுந்தர பாண்டவரும் வந்துட்டீங்க, இன்னும் குட்டி சுந்தரத்தை காணும. தாத்தா வந்துட்டா, 100 ஆயிசரா, வா வா உட்கார். நாசர் உட்காரு உட்காரு உட்காரு. இவனை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுரா. பாண்டவர் அறிவாளியடா. எல்லா பாடத்திலையும் 35 வாங்கி குமிச்சிருக்கான் தம்பி. சாதாரண விஷயமா? அவனால மட்டும்தான் அது முடியும். ஆமா, 35 மார்க்கா எல்லா பாடத்திலையும். அப்படியா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாத்தா. குட்டி பாண்டவன் பெரிய ஆள் தான், பெரிய ஆள் தான். ஏய், உன்ன மட்டும் நினைவுல வச்சுக்க, ஊருக்கெல்லாம் நீ அறிவாளி இருந்தா பத்தாது. பொம்பளைங்க விஷயத்துல இருந்து அறிவை காமிக்கல. பாண்டவர் இல்லத்து பசங்க யாரு? பொம்பளைங்கிட்ட மனசு பறி கொடுத்துருக்கோம், உறுதியா இருக்கணும். இறுதியா சொல்றேன், பொம்பளைங்க விஷயத்துல இறுதி வரைக்கும் நான் உறுதியா இருப்பேன் தாத்தா. ஆசீர்வாதம். இவன் தாங்க கடக்குட்டி பேரன், பேரு குட்டி சுந்தர பாண்டவர். பாண்டவர் இல்லத்தோட ஒரே பட்டதாரி, உண்மையிலேயே பெரிய கெட்டிக்காரங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க? வாடா மாணிக்கமா. ஆளே தெரியல என்ன தத்தைக்க போறியோ. உன்னை நம்பி நானும் வந்திருக்கேன் பாரு. ஓ, குட்டி சுந்தரமா, எப்படி இருக்காங்க? தாத்தா சிங்கம் மாதிரி இருக்காரு.
ஆமா, என்ன விஷயமா வந்த? இங்க எதுக்கு தாத்தா வருவாங்க? துணி தைக்க தான். பேண்ட்க்கு 100 ரூபா, 100 ரூபா, அவசருக்கு 50 ரூபா, சட்டைக்கு 75 ரூபா. பேண்ட்க்கு 100 ரூபாவா? ஒரு பேண்ட்க்கு 100 ரூபாவா? ஆமாண்டா, பேண்ட்க்கு 100 ரூபா, அவசருக்கு 50 ரூபா. உனக்கு என்ன தைக்கணும்? பேண்ட் அவசரா சொல்லு. ஒரு பேண்ட்டுக்கு 100 ரூபா, ட்ரௌசருக்கு 50 ரூபா. தாத்தா எனக்கு ட்ரௌசரே தைச்சிக்கலாம், வாங்க வந்து அளவுடுங்க. வாங்க. சரி வர்றேன். ஆ சரி. பிடிச்சுக்கிட்டியா? போர்மா? இன்னும் கொஞ்சம் கீழே. இன்னுமா? இங்க வர்ற போர்மா? இன்னும் கீழே. இன்னுமாடா? இப்ப தாத்தா அப்படியே கொஞ்சம் கூட பாரு. இல்ல தாத்தா இன்னும் கொஞ்சம் கீழே. லூஸ் பையல. இது சூப்பர் தாத்தா, அளவு சரியா இருக்கு. எந்திரிங்க பாத்து. லூஸ் பையல, அது அவ்வளவு வச்சா பேண்டரா? தாத்தா எனக்கு ட்ரௌசர் தான் வேணும், ஆனா அளவு மட்டும் இது வரைக்கும் வேணும். ஏய் அவ்வளவு வச்சா பேண்டரா? தாத்தா எனக்கு ட்ரௌசர் மட்டும் போதும் தாத்தா, ஆனா அளவு மட்டும் இது வரைக்கும் வேணும். சே சாமி, உப்புறடா, நீ முதல்ல போடுடா. தாத்தா 50 ரூபா தரேன், நல்லா ஸ்டிச் பண்ணனும். அப்புறம் இது காஸ்ட்லி துணி வேற தாத்தா. ஓகே தாத்தா, பாய் தாத்தா. சரிப்பா, போய் சொல்ல. நல்லா இரு, நல்லா இரு. சிலையா இருக்கிறது எல்லாத்துக்கும் மூத்த பேர் சிவசுந்தர பாண்டவர். இவரோட வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத சம்பவம் தாங்க பாண்டவர் இல்லம் கல்யாணத்தை வெறுக்கவும் பாண்டவர் இல்லத்தை ஊரு வெறுத்து ஒதுக்கவும் காரணம். சிவசுந்தர பாண்டவர், இந்த பாண்டவர் இல்லத்தின் குலதெய்வமே. இந்த குடும்பத்துக்காகவும் உன் தம்பிகளுக்காகவும் உன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்கிற நீ. இந்த மகத்தான தியாகத்தை உயிருள்ள வரைக்கும் நாம் யாருமே மறக்க மாட்டோம். இது சத்தியம். நினைவு நாள் அன்னைக்கு வழக்கமா எடுத்துக்கிற சத்திய பிரமாணத்தை எடுத்துக்க. உங்கள் ஆணையாக சாகம் வரை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம். திருமணம் செய்து கொள்ள மாட்டோம். We call it Crunkzilla. Yes. We got to the south, very south. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாக்ஸிங் சூறாவளி அதிரடி புயல், ஒரு அடியிலேயே விழுத்தக்கூடிய நமது கயல் வந்துவிட்டார். 2018 சாம்பியன் நமது கயல். We're gonna have
south, the dirty south. Midwest. The west. East coast, my people. New York in the house. You know where I'm at? பேரு கயல், பாக்ஸிங் புயல், பாண்டவர் இல்லத்து லட்சியத்தை உடைச்சி கூடிய சீக்கிரம் மருமகளா உள்ள வரப்போற முதல் பெண் புயல்.